இன்றைக்கு இந்திய இறையாண்மையையும் மத சார்பின்மையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இந்த நூல் இருப்பதை படிக்கின்ற ஒவ்வொருவரும் நான் புரிந்து கொள்ள முடிகின்றது. இன்றைக்கு ஹிட்லரை மிஞ்சுகின்ற ஒரு ஏகாதிபத்திய எதேச்சதிகார போக்கிலே ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு தான் எதையும் செய்ய முடியும் என்கின்ற மமதையிலே கர்வத்திலே திமிரிலே இன்றைக்கு பாஜகவினர் செய்கின்ற அடாவடி வேலைகளுக்கு பதிலடி கொடுக்கின்ற வகையிலே இன்றைக்கு நம்முடைய தொடர் எச்சூரிய அவர்களுடைய இந்த நூல் போராடுகின்ற போராளிகளுக்கு மிகச் சிறந்த ஒரு போர்வாளாக நமக்கு வாய்க்கப்பட்டிருக்கின்றது. உண்மையாகவே இந்த நூலை உடனடியாக வெளியிட்டு இன்றைக்கு இளைஞர்களை போய் சேர்த்திருக்கின்ற பாரதி புத்தாலயத்தினருக்கு முதலில் எனது நன்றியையும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது வாழ்த்துக்களையும் நான் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். தோழர்களே, கடந்த 3 ஆண்டுகளாக நம்முடைய பொதுவுடைமை கட்சியினுடைய தோழர் எச்சூரி அவர்கள் மாநிலங்களவையில் பேசிய அந்த உரையை உடனடியாக வெளியிட்டிருக்கிறார்கள். உண்மையாகவே அனைத்தையும் இன்றைக்கு என்ன மாதிரியான போக்கில் பிஜேபி போகின்றது, இந்த நாடு எந்த நிலைமைக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றது, புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டு வந்த அந்த அரசமைப்பு சட்டத்தை சீர்குலைத்து அந்த அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக ஒற்றை ஆட்சியை ஒற்றை கட்சியாக நிறுவுவதற்காக பிஜேபி செய்கின்ற அத்தனை வேலைகளையும் முறியடிக்கின்ற ஒரு பங்காக இன்றைக்கு நம்முடைய தொழில் எச்சிரவர்களுடைய இந்த நூல் நமக்கு துணை புரிகிறது. தோழர்களே, அனைத்தையும் இதில் பேசுகிறார்கள். நாடாளுமன்றத்திலே சமரசம் இல்லாமல் இருக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த பன்முகத்தன்மையை பாதுகாப்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த அந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக முழுக்க முழுக்க ஒடுக்கப்பட்ட இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக களத்தில் நின்று போராடுகின்ற ஒரு போராளியாக நம்முடைய எச்சூரி அவர்கள் இந்த நூலை பதிவு செய்திருக்கிறார்கள். உண்மையாகவே இது இன்றைக்கு இந்த சென்னையிலே இப்படி ஒரு அரங்கத்திலே நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை கடந்து இந்த நூல் கிராமப்புற அளவிலும் இதை கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பல் இன்றைக்கு கிராமப்புறங்களை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அப்பாவி மக்களை அவர்கள் வந்து பகடைக்காயங்களாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை முறியடிப்பதற்கான மிகச்சிறந்த ஒரு ஆயுதமாகத்தான் இன்றைக்கு இந்த நூலை நாம் பார்க்க முடிகின்றது. இது வெறுமனே நாடாளுமன்றத்தில் பேசுகின்றார் பேசியிருக்கிறார் என்பதல்ல, இன்றைக்கு இந்தியாவை அச்சுறுத்துகின்ற இந்த இந்துத்துவத்துக்கு எதிராக ஒவ்வொருவரும் நாம் கடைபிடிக்கின்ற ஒரு வாளாக இந்த கைப்பிடிக்கின்ற வாளாக இன்றைக்கு எச்சூரி அவர்கள் இந்த நூலை நமக்கு பரிந்துரைக்கிறார்கள். தொடர்ந்து ஒரே ஒரு அந்த முதலில் அவர் வந்து 2017 ஆகஸ்ட் மாதம் அவருடைய அந்த மாநிலங்களவை உறுப்பினருடைய பதவியை முடித்து நன்றியுடையாக அவர் பேசுகின்றார்கள். பேசும்பொழுது அவர் முக்கியமான ஒரு விஷயத்தை இங்கே பகிர்கிறார்கள். இன்றைக்கு இந்தியா எந்த நிலைமையில் இருக்கின்றது, நாம் எதை நோக்கி போக வேண்டும் என்று அவர் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது இங்கே இருக்கிற இந்தியாவினுடைய ஆபத்தான சூழலையும் அவர் விளக்குகிறார்கள். அவர் சொல்கிறார்கள், சுவாமி விவேகானந்தர் இஸ்லாமிய உடம்பில் வேதாந்த உள்ளம் குறித்து பேசுகிறார்கள், அதுதான் எதிர்கால இந்தியா என்கிறார். இவ்வாறு இந்தியாவின் பலம் என்பது அனைத்து தரப்பினரும் பின்னி பிணைகின்ற வளர்ச்சியால் ஏற்பட்டது. இதற்கு பதிலாக ஒற்றை தன்மையை நீங்கள் திணித்திட முயற்சித்தீர்களானால் அது மதம் சார்ந்த ஒற்றைத்தன்மையாக இருந்தாலும், மொழி சார்ந்த ஒற்றைத்தன்மையாக இருந்தாலும், கலாச்சாரம் சார்ந்த ஒற்றைத்தன்மையாக இருந்தாலும் நம்முடைய பன்முகத்தன்மையை நாம் நீக்க முடியாது. அவ்வாறு செய்ய முயற்சித்தால் இந்த நாடு சிதறந்து போகும், வெடித்து போகும் என்று எச்சரிக்கை கொடுக்கிறார்கள். இன்றைக்கு பல தேசிய இனங்களாக இந்தியா இருக்கின்றது. தேசிய விடுதலைக்காக தேசிய உரிமைக்காக இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களில் இன்றைக்கு உரிமைக்கான போராட்டங்கள் வெடித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மாநில சுயாட்சி தமிழகத்தில் வெடித்திருப்பது, மாநில சுயாட்சி பேசுவது என்பது கூட அந்த அளவிலான ஒரு உரைதான். அதற்கான முன்னோட்டமாக நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற நெஞ்சத்திலே நெஞ்சிலே நின்று கொண்டு நீங்கள் ஒற்றை ஆட்சியை நிறுவ முயற்சித்தால் இந்த நாடு வெடித்து சிதறும், தேசியர்களுடைய விடுதலை போராட்டம் வெடிக்கும் என்று எச்சரிக்கின்ற விதமாக இந்த உரையிலே தன்னுடைய நன்றியுரையிலே நம்முடைய எச்சூரி அவர்கள் மிக தெளிவாக விளக்கியிருக்கிறார்கள். உண்மையிலேயே இன்றைக்கு இந்த
அவை அரங்கத்திலே நாடாளுமன்றத்திலே பங்காற்றியவர்கள் பணியாற்றியவர்கள் 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய கவிஞர் கனிமொழி அவர்கள் இருக்கிறார்கள். மனித உரிமை போராளியாக இருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர் சுதர்சன் ஆச்சியப்பன் இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய டி கேஆர் அவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய அதிமுகவினுடைய நவநீத கிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த 5 ஒருங்கிணைத்து இன்றைக்கு இந்துத்துவத்துக்கு எதிராக பிஜேபியினுடைய கொடுமன்மைக்கு எதிராக எச்சூரியவருடைய இந்த நூலை வெளியிடுவதற்கு ஒருங்கிணைத்திருக்கிற எப்படி சாத்தியமோ, அதுபோல இந்தியாவுடைய ஒருமைப்பாடை பாதுகாக்கக்கூடிய சாத்தியப்பாடுகள் இடதுசாரிகளுக்கு மட்டுமே உண்டு என்பதை நாம் மறுக்க முடியாது. இன்றைக்கு இருக்கிற அபாயகரமான சூழலில் அகில இந்திய அளவிலே இடதுசாரிகளால் மட்டும்தான் முடியும், கம்யூனிஸ்டுகளால் மட்டும்தான் முடியும் இந்தியாவை காப்பாற்றுவதற்கு, இந்தியாவை பாதுகாப்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கரையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் மார்க்சிய கோட்பாடுகளையும் இன்றைக்கு ஒரு சேர கையோர்த்து நாம் ஆயுதங்களாக பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அளவிலே இந்த ஆயுதத்தை கொண்டு பிஜேபியினுடைய சன் பரிவாரங்களுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய கோர முகத்தை நாம் வெட்டி வீழ்த்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.